பாத்திமா 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 யாரு சுத்தி மலை சாந்திக்கிற மாதிரி இருக்குது. ஏலக்கா வாங்கல உள்ள வாங்கல. இல்லை பிள்ள, இந்த ஆளுக்கு அடுப்பில் வச்சுட்டு வந்து பிள்ளைகள்ட்ட சொல்லாமல் வந்துட்டேன். முத்துமா வீட்டை கல்யாணம் வச்சுக்கிறாள்ல, போகணும்ல. அந்த வரியா வந்தால் உண்ணா போவேன் சொல்லிட்டு கேட்டுட்டு போவந்தேன். ஆமாம், இன்றைக்கி கல்யாணம், சோறு கொடுத்துட்டாங்க உங்கள் வீட்டுக்கு. ஆமாம் பிள்ள, வந்துச்சு, அழகான சோறாவில் இருந்துச்சு. அப்படியா? அப்போ எங்கள் வீட்டுக்கு வரலையம்மா ஏலத்தா? எல்லா கல்யாணத்துக்கும் கொடுத்து விட்டுக்கிது, அவங்க வீட்டுலேருந்து சோறு வரலையா? அப்போ அப்போ எப்படி அவங்க கல்யாணத்துக்கு வர்றது? என்ன நடந்துச்சு? சோறு கொடுத்துடாமல் இருக்கிறாங்க, அப்படி எதுவும் நடக்கலையே எங்களுக்குள்ள சண்டையெல்லாம். மறந்திப்பா அப்பில. சரி, நீ வரலையான்னு கேட்டு போதா வந்தேன். அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, தூக்கு தூக்கு, அடிச்சு தூக்கு. பாப்பா எலும்பிட்டீங்களா? வாங்க, அடிப்படையில் சாயா ஊற்றி வச்சுக்கிறேன், எடுத்து குடிங்க. நான் ஒரு எட்டு சுத்தி மவுட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா போனால் ஊர்பலாயில் பேசிட்டு போய், சீக்கிரம் வரமாட்டியில? இப்போ வந்துடுவோம் அப்பா. வீட்டை திறந்து போட்டு எங்கேயும் போயிடாதம்மா, சரியா? அம்மா வர சொன்னிங்கிருச்சுன்னா இடியப்பா வச்சு மாசு பொடி பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. வீட்டை திறந்து போட்டு போயிடக்கூடாது, பயில கூப்பிட்றான்னு எங்கேயும் போயிடக்கூடாது. சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, லேட் பண்ணாமல் வாங்க. நான் இருக்கிற வீட்டிலையே கதவை முடிக்கம்மா, போயிட்டு வரேன். சரியா? இந்த வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக்குது. ஒரு மனசு உதவிக்கு இல்லைம்மா வேலையை பார்க்குறதுக்கு. சித்திமலத்தா, சித்திமலத்தா இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாக்கே. சரி சரி, முத்துமோட்டு கல்யாணத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. போகும்போது ஒரு எட்டு சத்தம் போட்டு போயிருங்க. வாமா பாத்திமா, வந்து உட்காருமா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறா? சாயை குடிச்சிட்டு போ. மறு இல்லைம்மா, இப்போ தான் பசியாரிட்டு வரேன். சாயலமானா வந்து சொல்லிட்டு போகலான் தான் வந்தலத்தான். சரி, எத்தனை மணிக்கு கிளம்புவிய? ஏம்பில மகளிர் தொழுவிட்டு போவோமே, அப்போ தான் நேரம் கரெக்டாகி. ஒரு ஏழரை மணிக்கு ரெடியாக இருக்கிறியா? சரிலத்தா, ரெடி ஆகிக்கிறேன். அம்மா பட்டு உடுத்திட்டு போறீலா, பின்னி உடுத்திட்டு போறீலா, இல்லை ஒர்க் சாரி கொடுத்துவோம்மா? என்ன உடுத்துவோன்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி சொல்லிக்கிறங்க, எல்லாம் ஒரு மாதிரி உடுத்திட்டு போவோம். ஆமாம், அதுவும் சரிதான். ஆமாம் ஏம்பில, சோறு கொடுத்து விடலை, கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால் இப்போ வர்றேன்னு சொல்கிறா. ஆமாம் லத்தா, காலையில் ஃபோனை பண்ணி மறந்துட்டேம்மா, இந்த சாப்பாடு கொடுத்துட்ற, வாங்கிக்கிறங்க கோச்சிக்கிறாமன்னு சொன்னாங்க. அதை சாப்பாடை வாங்கி தின்ட்டோம்டமா, எப்படிமா வராமல் இருக்க முடியும்? அதை அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா கேட்கன்னு நினச்சேன், மாப்பிள்ள ஊடி யார் லத்தா? முத்தம் ஊடி யார் ஊட்ட முடிக்கிறா? இல்லை ராமத்தூர்னு சொல்லுவாகா, நடுத்தர பக்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஊடு. இப்போ ஊடு சரியாக தெரியலை, ஆனால் மாப்பிள்ளையெல்லாம் நல்ல பையன் தான் பேசிக்கிட்டா, நல்ல வசதியான இடங்க, நல்ல வீடு ஊட. ஓ சரி, தெரியலை யாரை சொல்கிறீன்ட்டு, அதான் போகிறோம்ல, போகிறப்ப பார்த்துக்குறோம். சரி லத்தா, அப்போ நான் வரேன், சின்ன பையனை விட்டுட்டு வந்திருக்கிறேன், வெளியில் ஓடி போயிட போகிறேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். பாத்திமா போயிட்டு வரியம்மா, போயிட்டு வாங்க. ஆமாம் வரேன் லத்தா. சாயை கூட குடிக்காமல் போயிடுச்சு இந்த பிள்ளை.